very good morning student this is mr p selvakumar hod mba einstein college of engineering and today we are going to discuss and have a an overview about principles of management subject which is the most important subject for engineering students in their final semesters as a management paper so today we are going to have some discussion about the important topics in the first hand Second units, which will be useful for you to recall your uh, topics. First unit, overview of management. So, in this, we are going to see about the definition of management. That every student will know the definition of management. It clearly says that it is an art of knowing what you want to do in the best and cheapest way. Management. அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணாங்க அதுக்கு பேர் தான் என்னது மேனேஜ்மெண்ட் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அதாவது கீ ரிசல்ட் ஏரியா அவங்களுடைய ரிசல்ட்டை எடுக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக அவங்களால முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க எவ்வளவு பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் வேயாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க அது நிச்சயமாக இண்டிவிஜுவலால் முடியாது ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களால தனிப்பட்ட விதத்தில் முடியாது அப்போ அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது எம்ப்ளாயீஸ் அவங்கள சேர்க்குறாங்க அந்த எம்ப்ளாயீஸ் மூலமாக அவங்க எய்ம் பண்ண அந்த ப்ராடக்டை அவங்க மேக் பண்ணி அதை கஸ்டமர்ஸ்ட கொடுத்து எவ்வளவு சீப்பாக எவ்வளவு பெஸ்ட்டு குவாலிட்டியில் கஸ்டமருக்கு கொடுத்து ப்ராஃபிட் கெயின் பண்ணலாமோ அதை பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளானிங் கண்ட்ரோலிங் ஆர்கனைசிங் ஸ்டாஃபிங் டேரக்டிங் ஸோ இந்த அஞ்சுமே மேனேஜ்மெண்ட்டுடைய இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லா மேனேஜ்மெண்ட் எனி டைப் ஆஃப் கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதை மூணு விதமாக நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாப் மேனேஜ்மெண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் லோ லெவல் மேனேஜ்மெண்ட் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் யார் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஸோ அவங்களுடைய மெயின் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எப்படி ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் தான் அந்த டாப் லெவலுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸாக இருக்கும் மிடில் லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த டாப் லெவலில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஆக்ஷன் பிளானை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்ஷன் பிளான் அதாவது அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தால் நம்ம அதை அக்காம்பிளிஷ் பண்ணலாமோ அந்த ப்ராசஸை எடுக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் தான் மிடில் மேனேஜ்மெண்ட் ஓகே அண்ட் லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் என்னென்னா இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராசஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட் அதாவது டாப் உள்ளவங்க சிந்திக்கிறாங்க அதை செயல்படுத்துறது மிடில் மேனேஜ்மெண்ட் அதை சக்ஸஸ் பண்ணுறது டே டு டே லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய உடைய ரொம்ப கீ ஃபேக்டர்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்றும் வந்து எஃப் எஃபெக்டிவ்னஸ் ஆனதை ஒன்று எஃபிஷியன்சி இந்த ரெண்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் இல்லை எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன ரிசோர்ஸஸை எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ரெஃபர்ஸ் தட் த மேனேஜ்மெண்ட்ஸ் யூஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் இன் மீட்டிங் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் வச்சிருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸும் எவ்வளோ தூரம் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுது அச்சீவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதான் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் மேனேஜரல் எஃபிஷியன்சின்னா என்ன இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸஸில் மேக்ஸிமம் அவுட்புட் அதாவது எவ்வளோ தூரம் நம்ம வேஸ்டேஜஸை ரெடியூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எஃபெக்ட்ல அதிகமான அவுட்புட்டை நம்ம கொடுக்கறோமோ அதுதான் எஃபிஷியன்சி ஸோ அந்த எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கியமான ஒரு கரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டும் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் இல்லை அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜர் அந்த மேனேஜருக்குரிய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேனேஜரும் இந்த மூணு ரோலை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று வந்து இன்டர்பர்ஸ்னல் ரோல் ரெண்டாவது இன்ஃபர்மேஷனல் ரோல் அண்ட் மூணாவது டெசிஷனல் ரோல் இன்ஃபர்மேஷன் இன்டர் பர்சனல் ரோல் அப்படின்னா மேனேஜர் அவங்க அவங்க மற்ற எல்லாத்தையும் எப்படி பழகுறாங்க அவங்களுக்குள்ள உள்ள கம்யூனிகேஷன் ஹவு தே ரெஸ்பாண்ட் டு த ஃபெல்லோ ஹியூமன் பீயிங் அதுதான் இன்டர் பர்சனல் ஸ்கில் அந்த இன்டர்பர்ஸ்னல் ரோல் வந்து ஒரு மேனேஜருக்கு ரொம்ப முக்கியம் ஃபிகர் ஹெட் அப்படின்னு ஒன்று பெரியது லீடர்னு ஒன்று பெரியுது லயசன்னு ஒன்று பெரியது ஸோ இந்த ஃபிகர் ஹெட்டுங்கிறது ஒரு மேனேஜருங்கிறவங்க பார்த்தோன்னே இட் ஷுட் பி விசிபிள் எல்லாருக்கும் தெரியணும்ப்பா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அவங்க உங்களுடைய போஸ்டர் தெரியுது கண்டிப்பாக இவங்க ஒரு மேனேஜராக இருக்கணும்ன்ட்டு செகண்ட் ஒரு லீடருக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் யாருக்கு இருக்கணும் ஒரு மேனேஜருக்கு இருக்கணும் அண்ட் தேர்ட் ஒன் லைசன் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடில் உள்ளவங்க பீப்புளுக்கும் இன்சைட் தி ஆர்கனைசேஷனுக்கும் இடையில இவங்க வந்து ஒரு பாலமாக இருக்கணும் அதுதான் அந்த மேனேஜருடைய முக்கியமான இன்டர்பர்சனல் ரோல்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனல் ரோல் ஒன்று இன்டர்பர்சனல் சக்ஸஸாக இருந்தாங்கன்னா ரெண்டாவது அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது இன்ஃபர்மேஷனல் ரோல் இன்ஃபர்மேஷன்னா என்ன இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் தட் எவ்ரி ஒன் நோ ரைட் அப்போ ஆர்கனைசேஷனை ரன் பண்ணணும்னா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும் அதை தான் இங்கே மூணு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க மானிட்டர் டிசிமினேட்டர் அண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஸோ மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு இன் ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்ன நடக்குங்கிறத ஆஸ் அ மேனேஜர் நம்ம வாட்ச் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் உள்ள என்ன வருது என்ன வெளியில் போகுது என்ன ப்ராசஸ் நடக்குது எவ்ரி திங் ஷுட் பி இன் த ஃபிங்கர் டிப் ஆஃப் அ மேனேஜர் ரெண்டாவது டிசிமினேட்டர் அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு பாஸ் பண்ணுறவங்களோ அவங்க வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக போய் ரீச் பண்ணணும் அதுதான் அந்த டிசிமினேஷன் டிசிமினேட்டர் அந்த ரோலை யார் தான் பண்ண வேண்டியது இருக்கும் மேனேஜர் பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்போ ஒரு சபாடினேட் கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக அவங்கள போய் ரீச் ஆயிருக்காங்கிறத என்ன செய்யணும் கரெக்டான சேனலில் இட் ஷுட் பி ப்ராசஸ்ட் அதை பார்க்குறது தான் டிசிமினேட்டர் ரோல் அண்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் பர்சன் அகைன் லைசன் மாதிரியே ஸ்போக்ஸ் பர்சன் நம்ம கம்பெனியில் உள்ள ஒரு பிஆர்ஓ பிஆர்ஓனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அதை வெளி உலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த நபராக இருக்கணும் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் பண்ணுறது இந்த ஸ்போக்ஸ் பர்சன்கூடிய ரோல் இதையும் ஒரு மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் தேர்ட் ரோல் பார்த்திங்கன்னா டெசிஷன் ரோல் ஒரு மேனேஜருக்கு இன்டர் பர்சனல் இருந்தால் போதாது இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் போதாது பட் முக்கியமாக என்ன தேவைன்னா டெசிஷன் எடுக்கணும் பிகாஸ் மேனேஜர் எந்த பொசிஷன்லேயும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டேக் டெசிஷன்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்ட்ரப்பர்னர் ஆண்ட்ரப்பர்னர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்க்கையில் இல்லை அவங்க குடும்பத்தில் அவங்க தான் தொழிலை முதல்ல ஆரம்பித்து அதில் மேலே வந்திருக்கிறாங்க அதை தான் ஆண்டரப்பர்னர் சொல்லுவாங்க ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு மேனேஜர் அவருடைய ஆர்கனைசேஷனில் அவர் டெசிஷன் எடுக்கும் போது அவரே சொந்தமாக இனிஷியேட்டிவ் பண்ணி எடுத்தார் அந்த டெசிஷனை அப்படின்னா தட் இஸ் ஆன்டர்பர்னர் டெசிஷனல் ரோல் அண்ட் செகண்ட் ஒன் டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர் என்ன ஒரு ஆர்கனைசேஷனில் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே தேர் வில்வி சம் ப்ராப்ளம்ஸ் ரைட் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஒரு மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தேர்ட் ஒன் ரிசோர்ஸ் அலோகேட்டார் எந்தெந்த ரிசோர்ஸஸை எப்படி எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் யார் யாருக்கு எவ்வளோ லோட் கொடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி டெக்னாலஜியில் நம்ம அடாப்ட் பண்ணால் வைக்கணும் ஸோ இது எல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ஹீ கேன் ஏபிள் டு டேக் டெசிஷன்ஸ் அண்ட் நெகோஷியேட்டர் நெகோஷியேட்டர்னால் என்ன ரெண்டு பேருக்கு இடையில் ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறாங்க அந்த சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் யாருக்கு இருக்கணும் ஒரு மேனேஜருக்கு இருக்கணும் ஸோ இந்த என்டையர் ரோல் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இதை தரவாக படிச்சுக்கோங்க அண்டு ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒன்று சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ஃபோர்டீன் பிரின்சிபிள்ஸ் இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காது அதனால் ஜஸ்ட் ஒரு ரீகேப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்டபிள்யூ டெய்லர் ஃப்ரெட்ரிக் டபிள்யூ டெய்லர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு புக்கை நைன்டீன் லெவனில் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதனால் அவருக்கு அந்த பேர் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அதோட முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெய்லரிசம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மெயினான கான்செப்ட் ரூல் ஆஃப் தம்ப் ரூல் ஆஃப் தம்ப் அதாவது நம்மளுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸில் பழைய காலத்தில் நம்ம எப்படி பண்ணோன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அதோடைய சயின்டிஃபிக் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நைட்டு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்ல போனால் நைட்டு வந்து முடி வெட்டக்கூடாது கற்களில் வந்து முடி வெட்டிகிட்டு வராத காலையில் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்கன்னா நைட்டு முடி வெட்டணும் வெட்டிட்டு வந்தோம்னா நம்ம மேக்சிமம் என்ன செய்ய மாட்டோம்னா குளிக்க மாட்டோம் ஸோ குளிக்காமல் படுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த முடி நம்ம மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ போய் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நைட்டு வெட்டாதீங்க ஆனால் பட் இன்னை வரைக்கும் அதோடைய சயின்டிஃபிக் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியலல்ல இப்போ தான் நம்ம வந்து அதை படிச்சுருக்கோம் பட் வீடோனோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சயின்ஸ் இன் தட் பர்டிகுலர் கான்செப்ட் இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுது ஓஹோ அப்போ நம்ம ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் வி ஷுட் ஹேவ் அ பாத் அது தான் சொல்கிறாங்க எஃப்டபிள்யூ டெய்லர் எதை பண்ணுறாலும் எவ்ரி திங் ஷுட் பி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் சயின்ஸ் அதை அதிகமாக எம்பசைஸ் பண்ணதுனால இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபையலோடைய ஃபோர்டீன் பிரின்சிபிள்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைய வரைக்கும் உலகத்தில் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ப்ராசஸ் இந்த ஃபோர்டீன் பிரின்சிபல்ஸ் ப்ரின்சிபல்ஸ் எக்கச்சக்க ஆர்கனைசேஷன் டாப் கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லைனா நேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும் எவ்ரி கம்பெனி இஸ் ஃபாலோவிங் த சேம் கான்செப்ட்ஸ் ஏன் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி உள்ள மாடர்ன் பிஸ்னஸில் அவங்களால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தக்க வைக்க முடியுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் யூசி யூஎஸ்எஸ்ஆர் ஓஐசி அப்படின்னு ஒன்று எழுதி முன்னாடி போட்டிருப்பேன் அது எதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மறந்துடுவோம் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த ரெசிஸ்டரில் உள்ளதை அந்த கலர் கோடிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் வேர்டு வச்சுருப்பாங்க என்னென்னா பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு போட்டு அந்த வரிசையாக எழுதி என்னென்ன கலருங்கிறத அவங்க கலர் கோட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபோர்டீன் பிரின்சிபல்ஸை முக்கியமான கொஸ்டின் நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எழுதி வச்சிருக்கேன் டேட் யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்எஸ்ஆர்னா ரஷ்யாவோட பழைய பேருங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பா சொல்றாரு ஓ ஐசி அப்படின்னு சொல்றாரு இதை மொத்த வேர்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட எக்ஸ்பான்ஷன் தான் இந்த ஃபோர்டீன் பிரின்சிபல்ஸ் இதை நீங்க எழுதிட்டீங்கன்னா என்ன என்ன வார்த்தைங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிடலாம் Identify So first paranga division of work. D stands for division of work. A stands for authority and responsibility. Again, D stands for discipline. U stands for unity of command. C stands for centralization. U stands for unity of direction. S stands for scalar chain. Yes again S stands for stability of tenor of personnel. And R stands for remuneration. O stands for order. I for initiative. S for Subordination of Individual Interest to General Interest, E for Equity and E for spirit டி காப்ஸ் ஸோ இப்படி எழுதி நீங்கள் எக்ஸாம்ல படிக்கும் உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு கூட மறக்காது நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும் போது ஃபோர்டீன் பிரின்சிபிள்ஸை வேகமாக எழுதுவீங்க அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் தெரியாது உடனே அதை பிளாங்காக விட்டுட்டு மற்றதை நீங்கள் எழுதிடுவீங்க அப்போ திருத்துறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா என்ன அந்த பையனுக்கு ஃபோர்டீன் பிரின்சிபல் கூட தெரியல அப்படின்னு சொல்லி மார்க்கை குறச்சிடுவாங்க ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா ஸோ டேட் சி யூஎஸ்எஸ்ஆர் ஓஐசி அப்படிங்கிறத நீங்கள் தரவு பண்ணி இதை கார்லேட் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த ஈஸியாக ஈஸியான பண்ணிடலாம் ஓவர் கம் பண்ணிடலாம் அண்ட் செகண்ட் யூனிட்டில் பிளானிங் பிளானிங் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரெடி டெஃபினேஷன் இஸ் ஹியர் பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் பை விச் அ மேனேஜர் லுக்ஸ் இன் டு த ஃப்யூச்சர் ஒரு மேனேஜர் அவரோ இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்லேருந்து தான் கம்பெனியை ஃப்யூச்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கிறது இந்த பிளானிங்கிற ப்ராசஸ் பிளானிங் இல்லாமல் அவருடைய ஃப்யூச்சரையோ அவர் கம்பெனியோட ஃப்யூச்சரையோ அவரால் பார்க்கவே முடியாது இப்போ ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ஒரு பிளானிங்கோடைய முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் அவேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முதல்ல இது ரொம்ப முக்கியம் முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும் ஒரு பிளான் பண்ண போகிறோம் ஒரு புதுசாக ஒரு பிளானுக்குள்ளே நம்ம போகிறோம்னா அந்த பிளான் எதுக்கு பண்ண போகிறோம் அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்செக்டிவ ஒரு நோக்கத்தை என்ன செய்யணும் முன் வைக்கணும் ஸோ நோக்கத்தை முன் வச்சதுக்கப்புறம் அந்த நோக்கம் எந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதாங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அதுதான் டெவலப்பிங் ப்ரெமிசஸ் எந்த என்விரான்மெண்டில் நம்ம கம்பெனியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு பிளான் பண்ண போகிறோம் அந்த பிளான் எப்படி இருக்குங்கிறத இந்த சூழ்நிலையோடு நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் போது தான் அந்த பிளானோட ஸ்டெப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்புறம் டிட்டர்மைனிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிளான் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை ஃபுல்லாக எவாலுவேட் பண்ண போகிறோம் எவாலுவேட் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸை என்ன செய்ய போகிறோம் செலக்ட் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளான் அதாவது டெரிவேட்டிவ் பிளான்ஸ் எப்படி எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்கிற பிளானை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பட்ஜெட் அலாக்கேட் பண்ண போகிறோம் இதுதான் ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொரு புது ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடிய இந்த காமன் ஸ்டெப்பு தான் ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் டைப்ஸ் ஆஃப் பிளான் டைப்ஸ் ஆஃப் பிளான் பார்த்தீங்கன்னா எட்டு டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்குது ஸ்டார்டிங் வித் மிஷன் எண்ட்ஸ் வித் பட்ஜெட் ஸோ மிஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம ஆர்கனைசேஷன் எதுக்காக என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கிறோமோ தட் இஸ் மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ டைப் ஆஃப் பிளான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் வைக்கணும் அந்த நோக்கம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் அ ஆக்ஷன் பிளான் எப்படி இந்த சூழ்நிலையில் நம்ம அதை ஜெயிக்கிறோம் என்ன ப்ராசஸ் வச்சு நம்ம பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி பாலிசி யூ ஆல் நோ இட் இஸ் அ கைட்லைன்ஸ் பாலிசி இஸ் அ கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஹைராரிக்கல் ஆர்டர் என்ன ஆர்டரில் நம்ம பண்ணால் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் கோலை அப்படிங்கிறது ப்ரொசீஜர் அண்ட் ரூல் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் எனேபிள் த மேனேஜ்மெண்ட் டு டே டேக் ஆக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கீழே இருந்ததுன்னா யூ வில் நாட் பி பர்மிட்டட் டுவர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தட் இஸ் அ ரூல் கிவன் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ அந்த ரூல் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை டிவியேட் ஆகாமல் பார்த்துக்கணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே போகாத அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் அதுதான் அந்த ரூலுடைய முக்கியமான ப்ராசஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பாலிசிஸ் ப்ரொசீஜர் ரூல்ஸ் மிஷன் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே தேவை இல்லை ஒரு பாலிசி தேவை அதை எப்படி நடத்த போகிறோங்கிற ப்ரொசீஜர் தேவை அதில் என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணது தான் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைனல் ஓனர்ஸ் பட்ஜெட் பட்ஜெட் இஸ் டேரக்ட்லி ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ப்ராசஸ் நம்ம எடுக்கிற எல்லா பிளான்லையுமே இட் வில் எண்ட் அப் வித் த பட்ஜெட் ஃபினான்ஷியல் ப்ராசஸ் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இது வந்து மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு மேனேஜ்மெண்டில் அப்செக்டிவ் செட் பண்ணாமல் நம்மளால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யூ பீப்புள் ஆர் ஸ்டடிங் இன்ஜினியரிங் ரைட் அப்போது நீங்கள் எப்போ இன்ஜினியர்னு அழைக்கப்படுவீங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஃபைனல் இயர் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்ததுக்கு யூ யூஆர் நோன் ஆஸ் இன்ஜினியர் அப்போ இன்ஜினியர் ஆகணுங்கிறது உங்கள் கனவு தட் இஸ் யுவர் அல்டிமேட் எய்ம் ஸோ அந்த இன்ஜினியர் ஆடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எட்டு செமஸ்டர் படிக்கணும்ல ஒவ்வொரு செமஸ்டரும் என்ன பண்ணணும் ஆறு பேப்பர் உண்டு அப்போ ஒவ்வொரு செமஸ்டரும் ஆறு ஆறு பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஆறு பேப்பர் கிளியர் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் எலிஜிபிள் டு கோ டு செகண்ட் செமஸ்டர் இப்படிதானே அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ப்ராசஸை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எவ்ரி திங் வித் அண்ட் அப்செக்டிவ்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டெசிஷன் இல்லாமல் கிடையாது ஸோ டெசிஷன் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் உதாரணத்துக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது டெசிஷன் மேக்கிங் ஏன்னா நம்ம வந்து இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்காக மெடிக்கலாக அப்படி இன்ஜினியரிங்காக இருந்தால் எந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வி ஆர் டேக்கிங் ஏ டெசன் ரைட் அப்போ அந்த டெசிஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேவை ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் என்ன நிறைய காலேஜஸ் இருக்கும் அதில் பெஸ்ட்டு காலேஜ் எந்த காலேஜ் எப்படி நீங்கள் அதை பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த ப்ராசஸில் யூஆர் ஃபைனலைசிங் யுவர் பொசிஷன் இன் அ பர்டிகுலர் காலேஜ் அந்த ஃபைனல் டெசிஷன் என்ன சொல்கிறோம் டெசிஷன் மேக்கிங் நம்ம சொல்கிறோம் ஸோ எங்கே அதோடைய ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் த நீட் ஃபார் டெசிஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம எதுக்கு டெசிஷன் எடுக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ரெண்டாவது டெஃபினேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் நம்ம டெசிஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது என்ன ப்ராப்ளம்காகங்கிறது யூ ஷூட் ஏபிள் டு டிஃபைன் ஸோ டிஃபைன் ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையும் நம்ம அல்டர்னேட்டிவ்ஸை என்ன பண்ணணும் ஜென்ரேட் பண்ணணும் அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸில் வி ஆர் கோயிங் டு த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்புறம் அதில் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை சூஸ் பண்ண போகிறோம் அந்த பெஸ்ட்டு சூஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்த டிஷன் நல்லா இருக்காங்கிறத வி ஆர் கோயிங் டு செக் அப்படி ஒரு வேலை டெசிஷன் செக் பண்ணும் போது எப்படி செக் பண்ணுறோம்னா ஃபீட்பேக் மூலமாக செக் பண்ணுறோம் ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் ஆஃப்டர் டெசிஷன் இப்போது ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு வேலை டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் நல்லா இருந்ததுன்னா யார் பயன்ட்டு அடாக்ட் வித் த பர்டிகுலர் டெசிஷன் இஃப் இட் இஸ் நாட் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் தென் அகென் யூஆர் பயன்ட்டு ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் லைக் ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் த டெசிஷன் ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபார் ஒரு சின்ன glance ஃபர்ஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம்னு நான் நினைக்கிறேன் ஸோ மீதி உள்ள தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் யூனிட்டாக அப்கமிங் கிளாஸஸில் ஐ வில் அப்டேட் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தது ரிகார்டிங் த கான்செப்ட் டிஃபைன் டெஃபினேஷன் இல்லை ப்ராசஸில் எதுவும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப் மீ ஆர் யூ கேன் மெயில் மீ யூ ஆல் நோ மை மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் தேங்க் யூ ஸோ மச்